எங்கெங்க காயங்கள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போட்டுட்டோம்னாலே சரியாயிடும். முதல்ல தீக்காயம் பட்டாலே நம்ம உடனே குளிர்ந்த தண்ணியில கை எங்க கையில படுறதோ காலில் படுறதோ ரன்னிங் ஓட்டல படுறதோ உடனே அந்த வாட்டரை வந்து நம்ம மேல போடணும், அப்பயே ஆகும். அதுல அவங்கள போட்டு அது மேலே பட்டையும் போடலாம். அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் அவங்க கூலா நல்லா இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா தயிர் புளிக்காத தயிரா, ரொம்ப புளிக்க கூடாது, ஆமா அப்படி போட்டுக்கலாம். அப்படியும் இல்லையா ஏடு போட்டுக்கலாம், பால் ஏடு. ஏடை வந்து நல்ல ஏடா, ஒரு மசியக்கூடிய ஏடா இருக்கும். மறு வரத்துக்கு முன்னாலலாம் முகம்லாம் பூரவும் ரெட்டா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க சில பேர்லாம் அது அழகுன்னு நினைக்கிறாங்க. அது அழகான ரெட்டா வந்திருக்கா, ரோஸா வந்திருக்கா, அல்லது நலங்கிட்டு வந்திருக்காங்கிறது அறிஞ்சுக்கணும் அவங்க. அப்படி வேற விஷயத்தினால வந்திருக்கு, ஏதாவது நம்ம உடம்பு பிரச்சனைனாலன்னா அதுக்கு இந்த ஜாதிக்காவை கொஞ்சம் எவ்வளோ நேரம் உங்களால் மேக்சிமம் காத்தோட்டமாக திறந்துட்டு இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செய்யும் போதே சரியாக போயிடும். ஆனால் அதை வாஷ் பண்ண பிறகு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சூப்பரான நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கக்கூடிய கை வைத்தியம் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் பத்மா மாமி. வணக்கம் மாமி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா. உங்களை பார்க்கும் போது எங்க எல்லாத்துக்குமே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் வருது. ஏன்னா நிறைய டிப்ஸ் நீங்க கொடுப்பீங்க. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் கேட்கணும். அதாவது தீக்காயம் நிறைய பேருக்கு உடம்புல பட்டுரும் இல்லையா, அந்த தீக்காயம் போகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தீக்காயம்ங்கிறது நம்ம பெருசா தீக்காயம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது, நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும். அப்ப கூட நம்ம எமர்ஜென்சிக்கே செய்யலாம். என்ன செய்யலாம்னா, உடனே இப்ப வரப்போறது தீபாவளி, அப்ப கண்டிப்பா நிறைய வீட்டுல சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த தீக்காயம் படும். இப்போ அந்த தீக்காயங்கிறது நம்ம வெடியினாலேயோ அல்லது வேற எதுனாலேயோ சின்ன சின்ன காயங்கள் வந்ததுன்னா சிம்பிளா ஒண்ணுமே இல்லை. எல்லார் வீட்டு வாசல்லையும் வேப்ப மரம் இருக்கு, அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கொழுந்தை எடுத்துட்டு, கொழுந்து இலைகளை கொழுந்தை எடுத்துட்டு அதை வந்து நல்லா தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு மைய மாதிரி அரைச்சணும். அதை எங்கெங்க காயங்கள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போட்டுட்டோம்னாலே சரியாயிடும். முதல்ல தீக்காயம் பட்டாலே நம்ம உடனே குளிர்ந்த தண்ணியில எங்க கையில படுறதோ காலில் படுறதோ ரன்னிங் ஓட்டல படுறதோ உடனே அந்த வாட்டரை வந்து நம்ம மேல போடணும். அப்படி இல்லையா தொட்டி இருந்ததுன்னா அதுக்குள்ள இறங்கிடலாம், கொஞ்சம் கால் கையெல்லாம் நிறைய இருக்குன்னா அப்படி இறங்கிடலாம். அந்த மாதிரி நம்ம சீமால கூட அவ்வை சமூகில காமிக்கிற மாதிரி அதை செய்யலாம். அப்படிலாம் பட்டுதுன்னு அது உடனே அது ஒரு நல்ல ஒரு வைத்தியம் தான். ஆனா இதுக்கு அது பிறகு அதையே அப்படியே இருக்க முடியாது இல்ல, குளத்திலயோ ஆத்துலயோ தண்ணியில. அதனால நம்ம வந்து வீட்டு வைத்தியம் பண்ணும்போது இதை பண்ணலாம். சின்ன சின்ன காயங்கள் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி வேப்பம் கொழுந்து அரைச்சு தயிர் விட்டு விட்டு அரைக்கணும், தண்ணி விடக்கூடாது. அப்படி விட்டு அரைச்சதை அப்பப்போ அங்கங்க இடத்துல பூசலாம். குட்டி குட்டியா இருக்கிற இடத்துல நல்லா அப்பி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஓப்பன் ட்ரெஸ் இல்லாம அப்படி கொஞ்சம் ஓப்பனா இருந்தோம்னா சரியா போயிடும். அது மேல துணி மணி படாம இருந்தா அது சரியாயிடும். திருப்பியும் கொஞ்ச நேரம் காஞ்ச பிறகு நல்ல தண்ணியை விட்டு நல்ல குளிர்ந்த தண்ணி தான் விடணும், வெந்நீர் எல்லாம் விடக்கூடாது, கொஞ்சம் கூட சூடு இல்லாத தண்ணியா தான் விடணும். அப்படி விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணின பிறகு திருப்பி உங்களுக்கு எப்ப ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த மாதிரி வைக்கலாம். அப்படி வைக்கும் போது அந்த காயமும் ஆடிடும், அதனால வர வடுவும் வராது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுல அந்த மாதிரி செய்யலாம். இப்ப ரொம்பவே தீக்காயம் பட்டுடுது, நம்ம டாக்டர் தான் கூட்டிட்டு போகணும். ஆனா அதுக்கு ஒரு வேனோ ஒரு ஆட்டோவோ வரணும். அந்த டைமுக்குள்ள அவங்க துடிச்சு போவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, பக்கத்துல எங்கேயாவது வாழை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வாழை இலை பெருசா கிடைக்கணும். அந்த மாதிரி வாழை இலையை வாங்கிட்டு வந்துட்டு அது ஃபுல்லா நல்லெண்ணையும் வழக்கெண்ணையும் தடவிடணும். தடவிட்டு அவங்கள அது மேல படுக்க வச்சுட்டு இன்னொன்று ஒரு வாழை இலையிலையும் அந்த மாதிரியே தடவி அவங்கள அது மேல போடணும். இதே வாழை பட்டையிலையும் பண்ணலாம். வாழைப்பட்டை வந்து அவ்வளோ நல்லது, அந்த குளிர்ச்சி அப்படி தரும், அவங்களுக்கு எரிச்சலெல்லாம் அடைக்கிடும். அதனால வாழைப்பட்டையாக இருந்தாலும் ரெண்டு மூணு பட்டையாக நல்லா அகலமாக எடுத்துட்டு கனங்கடப்பு இது எடுத்து அப்படியே தட்டினா அது சப்பையாகும். அதில் அவங்கள போட்டு அது மேலே பட்டையும் போடலாம். அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் அவங்க கூலா நல்லா இருப்பாங்க, எரியறதுன்னு கஷ்டப்பட மாட்டாங்க. எரிய ஆரம்பிச்சா சொரிய ஆரம்பிப்பாங்க, அதனால புண்ணெல்லாம் ஜாஸ்தியாயிடும். அப்படிலாம் இல்லாம அப்புறம் ரொம்ப நம்ம போறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா வாழை பட்டையை முறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வாழை தண்டையே கூட போற வழியில ஏதாவது வாழைத்தண்டு கிடைச்சா கூட அதை வாங்கிட்டு அதை நல்லா புழியணும்.
பொழிஞ்சோம்னா சாறு நிறைய வரும். அந்த சாறை எடுத்து அவங்க உடம்பு மேல தீத்தலாம், அப்படியே தொட்டு தொட்டு வைக்கலாம், தீத்தக்கூடாது. அப்படி தீத்திட்டீங்கன்னா அந்த தோல் எல்லாம் வழண்டு வந்துடும், அது இன்னொரு அனகலமா ஆயிடும். அப்படிலாம் பண்ணாம ஒரு காட்டன்ல தொட்டு தொட்டோ அல்லது ஏதாவது ஒரு டவல் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல தொட்டு தொட்டு அவங்க மேல அப்படியே போடணும். அப்படி போட்டுட்டே வந்தாலும் அவங்க போற வரைக்கும் அவங்களை காப்பாத்திரும். அதுக்கு பிறகு டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்களுடைய அவங்களுடைய டைரக்ஷன்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படி செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும் போது நல்லாயிடும். ஒரு சின்ன சந்தேகம் மாமி, இது வந்து தீக்காயம் பட்ட உடனே ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிம்பிளோ இல்ல அடிப்பட்ட மார்க்கோ இல்ல தீக்காயமே கூட டாக்டர் கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பிளாக்கா இருக்கும், என்ன பண்றது? அதே மாதிரி கருப்பு கலர் விழுந்துட்டா என்ன பண்றது? கருப்பு கலர் வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம அதாவது தை மாசத்துல எல்லாம் பச்சை மஞ்சள் கிடைக்கும், அந்த மாதிரி பொங்கல் டைம் அந்த பச்சை மஞ்சள் எல்லாம் நாங்கெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம், அது கிடைக்கிறனால கொஞ்சம் லேசா தோலை முறுமுறுன்னு இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருவோம். நல்லா இருக்கிற தோல் அப்படி இருக்கும், கொஞ்சம் சக்கை அந்த குத்துற மாதிரி இருக்கிற தோல்லாம் சுரண்டி எடுத்துருவோம். கேரட் தோலை எப்படி எடுக்கிறோம், அது முடி இருக்கிற மாதிரி இருக்கும் கேரட்ல, அப்ப அதை எடுப்போம்ல, அந்த மாதிரி இதையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி நாங்க வெயில்ல காய போட்டு வைப்போம், முரத்துல போட்டு நல்லா காய வச்சிருவோம். நல்லா காஞ்சிரும், பறக்க பறக்க காயணும். அப்படி காஞ்ச பிறகு அதை எடுத்து நாங்க கொஞ்சமா இருக்குன்னா மிக்சிலே போட்டு நாங்க பொடி பண்ணி நல்லா சலிச்சு சலிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். அப்படி இல்லை கொஞ்சம் நிறையவே நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம்னா நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆனா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும், கஸ்தூரி மஞ்சளும் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ரெண்டு மஞ்சள் பொடியும் அங்கேயும் வாங்கிக்கலாம், அல்லது நம்ம நம்ம வீட்லயே தயார் பண்ணா ரொம்ப நல்லது, நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணிருக்கோம் இருக்கோம், அவ்வளவுதான். மத்தபடி நாட்டு மருந்து கடையிலையும் சுத்தமா வச்சிருப்பாங்க, ஆனாலும் நம்மளும் கவனமா பார்த்து வாங்கிக்கணும். அதோட கொஞ்சோண்டு இப்ப வந்து எப்படின்னா இந்த இது பண்ணி நமக்கு தீக்காயத்தினால வந்த கருப்புக்கு போக சொல்றேன், அதுக்கு கொஞ்சம் கடுக்கா பொடியும் சேர்த்துக்கணும். இதோட கடுக்கா பொடியும் சேர்த்து கலந்து நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த தழும்பு இருக்குன்னு சொல்றவங்க இப்போ முகத்திலேயோ கையிலேயோ மூக்குலேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த கடுக்கா பொடியும் இந்த மஞ்சள் பொடியும் மூணு மஞ்சள் அதாவது மஞ்சள்லையும் கஸ்தூரி மஞ்சள் வரளி மஞ்சள் அந்த ரெண்டு மஞ்சளையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதோட கடுக்கா பொடியும் போட்டிருக்கோம். இந்த மூணையும் கலந்து வைக்கிறோம் இல்லையா, அதை கலந்து சலிச்சு அப்படி நல்ல ரொம்ப மையே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த பவுடர் கையில ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு தேனை கொஞ்சோண்டு அதுல விட்டு குழைச்சு அதுலயே கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் சார் போட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் சார் கிடைக்கல அதாவது வாங்கல இல்லைன்னு சொன்னா தயிர் புளிக்காத தயிரா ரொம்ப புளிக்க கூடாது, ஆமா அப்படி போட்டுக்கலாம். அப்படியும் இல்லையா ஏடு போட்டுக்கலாம், பால் ஏடு. ஏடை வந்து நல்ல ஏடா ஒரு மசியக்கூடிய ஏடா இருக்கும். சில ஏடெல்லாம் ரொம்பவே முரட்டா ஒரு மாதிரி துணி மாதிரியே ஆயிடும். அப்படி இல்லாத இப்ப காய்ச்சி வச்சோம் கொஞ்ச நேரத்திலேயே வர ஆடை கட்டும் அந்த ஆடை வந்து நல்லா இருக்கும். அப்படியே கையாலேயே எடுத்துடலாம், அதை எடுத்து நம்ம வாயில போட்டுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பால் ஆடை வருதா? ஆடை வரும் கண்டிப்பாக, நான் எங்கள் வீட்டில் வருது, ஏன்னா ஆவின் பால் வாங்குறோம், ஆடை வரும். அதை திங்கிறதும் அதிகமாக நான் தான் இருப்பேன். ஆஹா, அதான் உங்கள் அழகின் ரகசியமா? அதுன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமே அழகு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதை போட்டு அதையும் குழைச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம் எங்க வேணாலும். இப்போ இதையே நம்ம முகம் பளிச்சுன்னு இருக்கணும், அழகா இருக்கணும், கருமலையெல்லாம் இல்லாம போகணும் அப்படின்னா கூட இதை போட்டுக்கலாம், ஆடையை வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை போட்டா அந்த கருப்பு போயிடும். சில பேருக்கெல்லாம் வந்து டை அடிச்சு இங்கெல்லாம் கருப்பா இறங்கிடுது, அந்த கருப்பு கூட போயிடும். அது டையினாலதான் வருது, நம்ம ஸ்கின்ல இறங்குறது அது. அந்த மாதிரி இப்ப ஆகும்போது அந்த டைனால வர கருப்பெல்லாம் கூட இதை நம்ம அந்த இடத்துல போட்டு என்ன சொல்றது முகத்துல அந்த மாதிரி போட்டு தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊறிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்ன எவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த நேரம் வரைக்கும் ஊறிட்டு அதுக்கு பிறகு பன்னீரால கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தளம் கொடுத்துட்டு பன்னீரோ ரோஸ் வாட்டரோ அப்படி ஒத்தளம் கொடுத்துட்டு எடுத்துட்டீங்கன்னா சரியா எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா கொஞ்சம் நாள் பட இருந்தவங்களா இருந்தா கொஞ்சம் நாள் செய்யணும், அப்படிதான். உடனே என்னைக்குமே நடக்காது. இப்போ நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய புணுகுன்னு சொல்றாங்க இல்லையா மாமி, அந்த புணுகு கூட வந்து நம்ம கருப்பு கருப்பா இருக்கிற இடத்துல தடவிக்கிட்டே வந்தா நாளடைவுல வந்து அதெல்லாம் போயிடும்ன்றாங்களே, இது உண்மையா?
அதான் ஜவ்வாது கூட அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் ஜாதிக்கா சொல்லிட்டேன். ஜாதிக்காங்கிறது ஈஸியா இருக்கும், புணுக்கெல்லாம் விலை ஜாஸ்தி. ஜாதிக்காக்கும் அதுக்கும் ஒரே குணம்தான், அதனால அதையே போடலாம். ஜாதிக்காவே இழைச்சு கூட போட்டுக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரெட் ஆயிடுது இல்ல, சில பேருக்கு மறு வரத்துக்கு முன்னாலெல்லாம் முகம்லாம் பூராவும் ரெட்டா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க சில பேர்லாம் அது அழகுன்னு நினைக்கிறாங்க. அது அழகான ரெட்டா வந்திருக்கா, ரோசா வந்திருக்கா, அல்லது நலங்கிட்டு வந்திருக்காங்கிறத அறிஞ்சுக்கணும் அவங்க. அப்படி வேற விஷயத்தினால வந்திருக்கு ஏதாவது நம்ம உடம்பு பிரச்சனைனாலன்னா அதுக்கு இந்த ஜாதிக்காவை இழைச்சு அதை போடலாம். அப்படி போட்டுட்டே வந்தாலும் அந்த அதாவது மறு வருது, அந்த என்னென்ன சொல்லுவாங்க பரு வருது, இதுக்கெல்லாம் முன்னால் வர அந்த மாதிரி சகப்பெல்லாம் கூட போயிடும். அதனால வர அந்த புள்ளிகள்லாம் குழி குழியாக வருது பாருங்களேன், அந்த குழி கூட போயிடும். அந்த குழி எல்லாமே நாளடைவுல மறைஞ்சிடும். ஆனா நம்ம பொறுமையா கொஞ்ச நாள் போடணும், ஏன்னா அம்மை தழும்பு கூட போயிடும். அப்படிங்களா? ஆமா, ஏன்னா அம்மை அம்மை தழும்புங்கிறதும் குழி தானே, கொஞ்சம் கொஞ்சம் குழி தான் வரும். அந்த அம்மை தழும்பு கூட இதனால போயிடும். இன்னொன்னு, இந்த உடல் முக கருப்பு, அங்கங்க இந்த தொடை கிடுக்குல இருக்க கருப்பு, இந்த காயங்களால வர கருப்பு வந்து உளுந்த கூட நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு கால அரைச்சு போடலான்றாங்களே, தேவையில்லையா? இல்ல, அதாவது நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கேக்குறீங்க இல்லையா. இப்ப வந்து தொடையில இடுக்குல வர கருப்பு கருப்புங்கிறது வேற, அது வந்து ஒரு மாதிரி பூஞ்ச காலான்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி வந்து ட்ரெஸ்ஸ வந்து தோச்சிட்டு அதை ஈரத்தை காய போடாம வெயிலுக்கு காட்டாம போட்டு வச்சோம்னா, என்னதான் நீங்க ட்ரையர்ல போட்டு எடுத்திருந்தாலும் வெள்ளை வெள்ளையா இருக்கும், வெள்ளை வெள்ளையாயிடும், ஒரு மாதிரி கப்படிக்கும் இல்லையா. என்னதான் நம்ம கம்ஃபர்ட் போட்டு சர்ஃபெக்சல் போட்டு என்னெல்லாம் தேரின்னு போட்டு எப்படிலாம் வாசனையா போட்டு துவைச்சாலுமே அதை நீங்க எடுக்காம மூடி வச்சிருங்களேன், அது ஒரு நாத்தம் வந்துடும்ல. அதே மாதிரி தான் நம்ம தொடை எடுக்க கால் க இதில் அக்கலுக்கு எடுக்கல அப்படிலாம். அதோட இப்பெல்லாம் எல்லாரும் ஃபேஷனாக ஜீன்ஸ் போடுறாங்க. அப்போ ஜீன்ஸ் நம்ம நாட்டுக்கு ஹீட்டான பூமி இது, அதனால நம்மளாம் வந்து இப்போ தளர தளர ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். இப்போ சுடிதார் போட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா அது தளர இருக்கு, அந்த மாதிரி போட்டால் பரவாயில்ல. ஆனால் ஜீன்ஸுங்கிறது ரொம்ப டைட்டாக காற்றே புகாதபடிக்கு ஹீட்டை இன்னும் ஜாஸ்திப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. நம்மளே ஹீட்டில் தான் இருக்கோம், அது இன்னும் ஜாஸ்தி ஹீட்டாக பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி இடங்களில் நமக்கு வேர்க்கிறது, அந்த இடம்லாம் நம்ம எப்பவுமே நல்லா தொடச்சி வச்சுக்கணும். அப்படி துடைக்காத பட்சத்தில் அப்புறம் நம்ம போயிட்டு வரோம், ஒரு நாளைக்கு ஒரு நாலு தூரம் அஞ்சு தூரம் யூனியன் போகிறோம்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னு பண்ணுவோம், அந்த இடத்துல தண்ணி படும், அதை க்ளீன் பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரி மாதிரியான அலட்சியத்தினால வர்றது தான் அது. அதனால இது வந்து வியாதி கிடையாது, நம்ம கிளீனா வச்சுக்கிட்டா சரியா போயிடும். இப்ப இதுக்கும் அப்படிதான், அந்த கஸ்தூரி மஞ்சள் மஞ்சளே போட்டுக்க வேண்டாம், வெறும் கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சோண்டு பயத்தம் இது பயத்தம்மாவோ அல்லது மைதாமா கூட போதும். பயத்தம்மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, விலை ஜாஸ்தின்னு சொன்னாலும் மைதாமாவை வாங்கி போட்டுக்கலாம். அந்த மைதாமாவையும் இதையும் கலந்துட்டு கொஞ்சோண்டு பால் விட்டு நல்ல பாலா கொஞ்சம் விட்டு அதை குழச்சிக்கலாம், அல்லது சந்தனத்தை இழைச்சு. ஆக்சுவலாக நம்ம சந்தனத்தை இழைக்கணும், சந்தனக்கல்ல இழைச்சி அதை எடுத்துக்கிட்டா நல்லது. ஆனால் சந்தன பொடியும் இப்போ ஒரிஜினல் விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையிலலாம், அதை கூட வாங்கிக்கலாம். அதை வாங்கி இதில் போட்டு இதில் பன்னீரோ ரோஸ் வாட்டரையோ கலந்து அதுக்கு பிறகு அதில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் அதெல்லாம் பண்ணிக்கணும். அப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் எவ்வளோ நேரம் உங்களால் மேக்ஸிமம் காத்தோட்டமாக திறந்துட்டு இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செய்யும் போதே சரியாக போயிடும். ஆனால் அதை வாஷ் பண்ண பிறகு நல்லா தொடச்சிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை அந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம், அப்படி இல்லையா தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணும். கொஞ்சமாக பண்ணால் போதும், நிறையா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நாங்கள் நாலு படவே செய்யணும். ஆக்சுவலாக நமக்கெல்லாம் வரக்கூடாது, அந்த இடமும் நமக்கு க்ளீனாக தான் வச்சுருக்கணும். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு வளரும் போதே சொல்லி கொடுத்துடணும், அந்த இடத்தெல்லாம் க்ளீனாக வச்சுக்கோ தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லணும். அதே போல் அந்த நம்மளுடைய ஆண் உறுப்போ பெண் உறுப்போ அந்த மேலே இருக்கிற முடிகள்லாம் இருக்கும், அதுகளுக்கெல்லாம் அது மேலெல்லாம் கூட நம்ம எண்ணெய் தடவணும். எண்ணெய் தடவெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. எப்படி வந்து தலையில் எண்ணெய் தடவலைன்னா தலைமுடி வெடிக்கிறதோ ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது. இப்போ ஃபேஷனாக அதை பார்க்குறாங்க, இருந்தாலும் தலைமுடிக்கு ஒரு காத்தோட்டம் கிடைக்குது, வெளியில் போகிறோம் வரோம் அந்த காத்தோட்டங்கள் கிடைக்குது. ஆனால் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு காத்தோட்டமே கிடைக்கல இல்லை. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம சுத்தமாக டெய்லி தடவிக்கணுமா இல்லை தினமே தடவிக்கலாம், முடியலன்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது தடவலாம். சும்மா எப்போ இருக்கோ ஏதாவது ஒரு நேரம் வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம்ல, அந்த நேரத்தில் நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோம்ல. நம்ம வெளியில் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம், வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் பண்ணுவோம், வெளியில் போகிற ட்ரெஸ்க்கு தான் இதெல்லாம் படக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு எப்படி அண்ணா
அதனால அதை தடவிக்கலாம். நம்ம ரெகுலராக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு வரதுனால அந்த இடத்துல வரக்கூடிய நரைகள் கூட போகும்ல மாமி? கண்டிப்பாக நிறைய வராது லீஸ்ல. நான் தான் குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துருங்கன்ட்டுனே, அதனால நரைகள்லாம் வராது. ஓ சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து தீக்காயங்கள் மற்றும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு மார்க்ஸ் எல்லாம் போறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டிப்ஸ், அதாவது மக்களே நம்மளோட கிச்சன்ல இருக்க ஐட்டத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாமி வந்து அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.